வணக்கங்களே, கடவுளூர் டிவினே இருக்க லக்ஷ்மி நான் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன், 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. ஸோ எப்போதும் சொல்கிறது தான், எப்போதுமே லக்னத்துக்கு பார்க்கும்போது ராசி பலன் பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசின்னு வச்சுப்போமே, நம்ம விருச்சிக ராசிக்கு பலன் பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை நீங்கள் பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புத்தி அந்தரங்கள் இருக்கோ அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் இதில் சிங்க் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இப்போ வந்து குரு ராகு ரெண்டுமே வந்து ஒரு நியரஸ்ட் டிகிரின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப வந்து பக்கத்து பக்கத்தில் ஒரு நியரஸ்ட் டிகிரியில் போயிட்டுருக்கு ஒரு காலகட்டம். ஸோ இது வந்து யாராருக்கெல்லாம் பாதிப்பை தரும் அப்படிங்கும்போது, பாதிப்பை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், பாதிப்புன்னும்போது யாருக்கெல்லாம் குரு திசை புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு வந்து பாதிப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குருவின் நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம், ஸோ இந்த மாதிரி நட்சத்திரங்களில் இருக்கவங்களுக்கு வந்து பாதிப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுவும் புரட்டாதி. ஸோ இந்த மூணு நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகளும் கொஞ்சம் உஷாராக இருக்கும். என்னென்னா அதீதமான கோபங்கள், அதீதமான பேராசைகள், இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் வந்து பக்காவாக இருந்துக்கணும், கொஞ்சம் வந்து அவேர்னஸோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து குழந்தை இல்லை, ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை இல்லைங்க, ட்ரீட்மெண்ட்டில் எனக்கு குழந்தை பிறக்குமானா இந்த டைமில் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா குரு ராகுன்றது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். ஸோ அது வந்து ரொம்ப அட்டகாசமாக ஒர்க் பண்ணும். அதனால் வந்து அது நீங்கள் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் கொடுக்குன்றதை வந்து மறந்துடாதீங்க. ஏன்னா வந்து இது மைண்டில் வச்சுக்கோங்க, ஏன்னா குழந்தை இல்லாதவர்கள் இந்த டைமில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது பர்ஃபெக்டாக வந்து குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது, இது பெரிய ப்ளஸ் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து குரு திசை புத்தி அந்தனாலும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். சிம்மம், ஸோ சிம்மத்துக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னும்போது சிம்மராசிக்காரர்கள், ஸோ பத்தில் வந்து சூரியன் இருக்குது, என்றைக்குமே வந்து திக்பலத்தில் வந்து பத்தில் சூரியன் இருக்கும்போது நல்ல ஒரு கான்ஃபிடென்ட், நல்ல ஒரு லெவலில் ஒரு எனர்ஜிலாம் இருக்கும், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் இருக்கும், தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன்லாம் எடுத்து பெரிய லெவலில் முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கு நடக்கணும் போது சிம்ம லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கணும்னு ஒரு பெரிய வரவேற்புகள், நல்ல வருமானங்கள் இருக்கான வாய்ப்புலாம் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 9இல் இருக்குது. ஸோ 2, 11ஆம் அதிபதி 9இல் இருக்கும்போது அப்பா அப்பா சார்ந்த உறவுகளால் நல்ல பணம் வருவது, வெளிநாட்டில் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு பணம் வருமானம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கு நடக்கணும் போது சிம்ம லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்த நடக்கிறவங்க ஒரு பெருத்த வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது, அது ஒரு நல்ல விஷயந்தான் ஓகேங்களா. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி சுக்ரன், 3 மற்றும் உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியாக சுக்கரன் வருது. சுக்கரன் வந்து 11இல் இருப்பது வந்து பார்த்திங்கன்னா உங்களது முயற்சிகள் பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகள், தொழிலில் பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கு நடக்கணும் போது சிம்ம லக்னமாக இருந்து சுக்கர திசை புத்தி அந்த மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்புகள், பணத்தினால வியாபாரத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து உங்களுடைய சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ என்றைக்குமே வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் 12இல் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் தான். ஏன்னா வந்து இது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணோம்னா கொஞ்சம் வந்து அவமானங்களை ஏற்படுத்தும். வீடு சம்மந்தமான விஷயங்கள், சொத்து சம்மந்தமான விஷயங்களை இப்போ பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தாயாரிடம் போனீங்கனாலும் அவங்க தாயாரம் உங்களை அவமானப்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அப்பா கிட்ட போகும்போதும் அப்பாவும் வந்து அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து நம்மளை வந்து நிறைய டார்கெட் பண்ணி ரொம்ப வந்து அவமானப்படுத்துவாங்க, அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். காரணம் என்னென்னா செவ்வாய் வந்து 12இல் ஒரு நீச்சமாக இருக்கும்போது நமக்கு அந்த அவமானங்களையும் ஒரு மனக்காயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தணும், அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஒரு பாதிப்புகள், சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுத்துறதுக்கான நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான குரு, ஸோ 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 5, 8ஆம் அதிபதி குரு வந்து 9இல் இருக்கும்பொழுது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஏன்னா 5இல் வந்து இப்போ வந்து 9இல் குரு ராகு 1ஆக இருக்கும்போது நமக்கு தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸ் இருக்கும், குழந்தைங்களுக்கும் நமக்கும் வந்து ஒரு எமோஷன்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது யாருக்கு மேஜராக பாதிக்கணும், சிம்ம லக்னமாக இருந்து குரு தேசிய புத்தி அந்தவங்க நடக்கிறவங்க ராகு தேசிய புத்தி அந்தவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதிக்கு வந்து சனி வந்து 7இல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவுகள் வந்து கொஞ்சம் வந்து ஏற்றத்தாழ்வுகள், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல வருமானங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யார் மேஜராக வந்து இது பெரிய லெவலில் சக்ஸஸாக இந்த அளவுக்கு வருமானங்கள் வரும்னா, அதே மாதிரி கணவன் மனைவிகளும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். யாருக்கு வரும்னா சிம்ம லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தான். மற்றபடி வந்து 9, ஸோ 9ஆம் அதிபதி 10இல் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னும்போது
எட்டாம் தேதி 9 இருந்தாலே அப்பா பொங்கலும் நிறைய டிஃப்ரென்ஸாக ஓப்பன் பண்ணி வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷன்ஸ், ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அப்பா கிட்ட பேசும்போது பழகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு காலகட்டம் வெளிநாட்டில் இருக்கணும், தேவையில்லாத ஒரு சலிப்புகள் சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள், ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் சூரியன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறைய டெசிஷன்ஸ் எடுப்பீங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இப்படி தான் பண்ணுவேன் அப்படி தான் பண்ணுவேன்னு ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுத்து அதனால் வந்து ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதி புதன், 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் இருக்குன்னா ரொம்ப அற்புதமான ரீதியில் 9 இருக்குது. ஸோ 2-11 அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்கள் நல்ல பணம் வரும். கடல் கடந்து இருப்பவர்கள் வெளி மாநிலங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. இது யாருக்கு நடக்கணும் போது சிம்ம லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தளவுக்கு பெரிய லாபங்களே கொடுக்கும். மற்றவங்களுக்கு வந்து சின்ன சின்ன எமோஷன்ஸை கொடுக்கும். ஃபாரினில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத சின்னதாக வந்து சின்ன அங்கே வந்து மாட்டிக்கிட்டோங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுக்குங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை, பிரார்த்தனைங்கிறது ரொம்ப ரொம்ப மெயினுங்க. மனதார பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம அடுத்த லெவல் கண்டிப்பாக போகிறது கண்டிப்பாக பார்க்கலாம். அற்புதமான விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும். இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம சொல்ல போகிற விஷயம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜென்ரலாக வந்து யார் எந்த ராசியாதிபதி எந்த இருக்கணும், எந்த 12 ராசிக்காரங்க யாராக வேணால் இருங்க. ஸோ இதில் வந்து மேஜராக வந்து நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை கடைபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து என்ன வேணுமோ அது அந்த ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு தவறான திசையோ ஒரு டென்ஷனான திசையோ இருந்தாலும் உங்களை வந்து அப்படி அலேக்காக வந்து தூக்கிட்டு போகிற ஒரு விஷயம் தான் நான் இப்போ சொல்ல போகிறது. என்னை பொறுத்தவரை 1 பிரார்த்தனை, இது வந்து அடிக்கடி சொல்வேன். ஸோ டெய்லி வந்து 15 நிமிடங்கள் வந்து உங்களது பிரார்த்தனை பண்ணிக்க ரொம்ப 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 அவசியம். அது உங்கள் ஜாதக ரீதியாக ஹையஸ்ட் டிகிரி இருக்கிற பிளானெட்டை வந்து அது ஆத்மகாரகன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிளானெட்டை வந்து நம்ம வழிபாடு பண்ணும்போது நம்ம அடுத்த லெவல் போகிறது ரொம்ப உறுதியாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை லைஃப் டைம் ஃபுல்லாக பண்ணணும். ஸோ 2வது வந்து கர்ணநாதன். கர்ணநாதங்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் அந்த கர்ணநாதன்கிற ஒரு தெய்வத்தை வந்து அந்த மந்திரங்களையோ அந்த தெய்வத்தையோ வழிபாடு பண்ணும்போது நமக்கு தேவையான ஒரு கவசம் மாதிரி செயல்படுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் மாதிரி, ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக வந்து அதுவும் பண்ணணுங்க. ஸோ இது 2வது. அதுக்கும் நட்சத்திராதிபதி, நட்சத்திராதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். ஸோ அந்த வந்து நட்சத்திராதிபதிக்கான உரிய தெய்வங்களை வழிபடும்போது நமக்கு வந்து நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி திதி. ஸோ நீங்கள் எந்த திதியில் பிறந்தீங்களோ அந்த திதிக்கான தெய்வங்களை வழிபடுது. அந்த திதி வரும்பொழுது அந்த 15 நாளைக்கு வரட்டி உங்கள் திதி நீங்கள் பிறந்த திதி வரும்போது அன்றைக்கி வழிபாடு பண்ணும்போது ரொம்ப ஏற்றமான விஷயங்கள் இருக்குங்க. ஸோ இது வந்து அதே மாதிரி கிழமை, நீங்கள் என்ன கிழமையில் போனீங்களோ அந்த கிழமைக்கு வந்து அந்த ஒரு சாமியை கும்பிட்டுவாங்க. ஸோ சரிங்களா, இந்த 5 விஷயத்தை நீங்கள் கண்டினியூவாக எழுதி வச்சு பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வாங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு இரக்கமே வராதுங்க விச்சலே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லீட்டில் தான் போகும். என்ன தான் தவறான திசை புத்தி அந்தரங்கள் எது வந்தாலும் உங்களை அழகாக இறைவன் காப்பாற்றி கொண்டு போவாருங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த 5 விஷயம் நான் சொன்னதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே இதுக்கு ஜோசியம் பார்க்கணும் கூட அவசியம் கிடையாது. இந்த 5 விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணிடுறேங்க. எனக்கு எந்த விதமும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஆண்டவன் கொடுப்பார். நீங்கள் அடுத்த லெவல் போகிறது வந்து உறுதினு சொல்லிவிட்டு உங்களிடத்தில் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.